மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை தொடங்க சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை. திருப்பரங்குன்றம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமியின் கீழ் செயல்பட்ட அப்போதைய தமிழக அரசு திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு ஏற்கனவே நிலத்தை ஒதுக்கியிருந்தது என்பதை குறிப்பிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எய்ம்ஸ் சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு நிதியை ஒதுக்கிய இந்திய அரசுக்கு நான் நன்றி கூறுகிறேன். தற்பொழுது அங்கு மேற்கொள்ளப்படும் பணிகளை விரைவுபடுத்த சிறப்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் எனவும் பணிகள் விரைந்து முடிக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா தொற்று பரவுகிற இந்த சூழ்நிலையில் மருத்துவ உட்கட்டமைப்பு எவ்வளவு அத்தியாவசியம் என்பதை நம்மால் உணர முடிகிறது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பல்வேறு பணிகளை மிக விரைவாக நடத்திட ஒரு சிறப்பு அலுவலரை நியமித்து ஒற்றை சலறு முறையில் அனைத்து அனுமதிகளையும் ஒருசேர பெற்று மிக விரைவாக அந்த பணிகளை முடிப்பதற்கான பணிகளை விரைவாக செய்யும் என்று மாண்புமிகு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவிப்பிற்குரிய ஹர்ஷ்வர்தன் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளேன். திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் நான் எழுதியுள்ள கடிதத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மிக விரைவாக முடிப்பார்கள் நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.